வணக்க மக்களே, யாதும் ஊரே யாவரும் கேளு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜெய்சங்கர் அவர்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. யார் இந்த ஜெய்சங்கர், இவர் எப்போ சினிமா துறைக்கு வந்தார், இவர் நடித்த முதல் படம் என்ன, இவருடைய சொந்த ஊர் என்ன, அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் ஆவாருங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சங்கர் மட்டும்தான். அவருடைய முதல் திரைப்படத்தின் இயக்குனரான ஜோசப் தடியத் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெய் என்ற பெயரை வந்து வச்சிருக்காரு. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் ஜெய்சங்கர் என்று அழைக்கப்பட்டார் தமிழ் சினிமா துறையில். ஜெய்சங்கரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சங்கர் ஆகுங்க. 1938 ஜூலை மாதம் 12 வந்து பிறந்திருக்காரு. பட்டதாரியாக இருந்த இவர் 1965 பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் என்ற திரைப்படத்தின் மூலயமா வந்து அறிமுகமானார் ஜெய்சங்கர் அவர்கள். இது வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஜெய்சங்கர் காலத்துல இருந்த சக நடிகர்கள் யார் யாரோட இப்ப நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் முதலியோர் நடித்த அதே காலகட்டத்தில் தான் நடிச்சிருக்காரு. இவருக்குன்னு தனி ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அவரது சமகால நடிகர்களான முத்துராமன், ரவிச்சந்திரன் போன்றவர்களிடையே இவர் பல படங்கள் வந்து இணைஞ்சியும் நடிச்சிருக்காருங்க ஜெய்சங்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 படங்கள் நடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் ரஜினிகாந்த் அவர்களோட பார்த்தீங்கன்னா முரட்டு காலையில் வில்லனாக புதிய தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிரு. முரட்டு காலையில் வில்லனாக நடித்து பல பேர்கிட்ட பாராட்டி வாங்கினார் ஜெய்சங்கர் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஜெய்சங்கருக்கு தமிழ் சினிமா துறையில் அவருக்குன்னு ஒரு பல ரசிகர்கள் இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கருக்கு என்னென்ன பட்டம் வச்சாங்க, அதாவது பட்ட பேர் என்னென்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஜெய்சங்கர் சண்டை படங்கள்லாம் அதிகமாக நடிச்சிருந்தாலும் குடும்ப கதைகளிலும் அதிகம் நடித்து பெயர் வாங்கினாருங்க. பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா துப்பறிவாளராகவும் காவலராகவும் வேடம் ஏற்று நடித்திருந்தார். அதன் காரணமாக தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் எனவும் தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் எனவும் ரசிகர்கள் அழைக்கப்பட்டவர் தாங்க ஜெய்சங்கர் அவர்கள். இவர் பற்பல திரைப்படங்களில் குறைந்த இடைவெளிகளில் தொடர்ந்து நடித்ததால் இவரது படங்கள் வாரம் ஒன்றுக்கு வெளிவந்த வண்ணம் இருந்தன. இதன் காரணமாக இவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹீரோன்னு அழைக்கப்பட்டாருங்க ஜெய்சங்கர் அவர்கள். இப்போ ஜெய்சங்கர் மாதிரி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எனக்கு ஞாபகம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான். வாரத்துக்கு ஒரு முறை அவர் படம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஜெய்சங்கர் அவர்கள் தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. 2000 June 3 பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் தன்னுடைய 62 வயதில் ஜெய்சங்கர் அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமானார். இவருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜய்சங்கர் தனது தந்தையின் பெயரில் ஒரு அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி அதனை வழிநடத்திட்டு வராருங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜிடம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் மகனான விஜய்சங்கர் அவர்கள் அவருடைய தந்தை புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எழுதி அந்த புக்கை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் ஜெய்சங்கர் அவர்களோட பிறந்தநாள் அன்று. இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் ஜெய்சங்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க யாதும் ஊரே யாவரும் கேளு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி ஓகே பாய்ங்க, மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் சந்திக்கலாம்.